இன்னைக்கு ஒரு சூப்பரான புதுசான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்ன அப்படினு கேட்டிங்கன்னா, காயத்ரி அவங்க வீட்ல, காயத்ரியோட ஃப்ரெண்ட் வீட்ல வந்து மாடு வந்து கண்ணு போட்டுச்சு, குட்டி போட்டுச்சு. சோ அது ஃபர்ஸ்ட் டே பால், சீம பால் சொல்வாங்கல, கடம் பால் சொல்வாங்க. சோ அதுதான் இது ஃபர்ஸ்ட் டே பால். இப்போ வந்து ஈவினிங் டைம். சோ எங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. இப்போதான் அம்மா செய்ய போறாங்க. அம்மா எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஈஸியா அதோட என்னென்னலாம் ஆட் பண்ணா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். அம்மா தான் செய்ய போறாங்க, வாங்க கிச்சனுக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த மாட்டோட பால் தான் அது. இந்த மாடு தான் வந்து குட்டி போட்டுச்சு. இதோ இருக்கு பாருங்கள், குட்டி பாப்பா, குட்டி இது எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. இதோட காதலாமே கூட இந்த பாகுபலியில் வர மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாட்டோட இந்த கன்னுக்குட்டியோட பால் தான் அது நம்ம இப்போ சாப்பிட போகிறது. ஃபஸ்ட்டு பாலை கட் பண்ணி ஊற்றிக்கலாம். பால் வந்து நார்மலாக பசும்பால் வந்து தண்ணியாக தான் இருக்கும். பட் இந்த பாலை பொறுத்த மட்டும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி இந்த பாலோட கலரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் கலராக தான் இருக்கும். லைட் லெமன் கலர் மாதிரி, ஒரு மாதிரி லெமன் கலர் தான் தெரியும், ஒயிட்டாகவே இருக்காது. ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பால் வந்து நல்லா இருக்குன்ட்டு. ஸோ வெள்ளம் வந்து அம்மா வந்து இந்த மாதிரி தூள் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன தான் போட்டாலுமே பாலில் வந்து இந்த வெள்ளம் கரையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வெள்ளத்தை வந்து மிக்சியில் லைட்டாக ஸ்கிப் பண்ணி, லைட்டாக டிப்பன் டிப்பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டாங்க பவுடர் மாதிரி. ஆல்ரெடி இந்த வந்து நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு அந்த வெள்ளம் வந்து ஏதாவது ஒரு கட்டி கையில் தெம்பட்டா இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க, ஏன்னா அது கரையவே கரையாது. இதோட வெள்ளம் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் சுகர் இருந்தாலுமே சுகரும் போடலாம், நாட்டு சக்கரையும் போட்டு ஒரு சிலர் வீட்டில் செய்வாங்க. பட் என்ன போட்டு செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்டின்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் தான். ஸோ வெள்ளம் போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், பட் கலர் வந்து சாண்டில் கலரா இருக்கும். சக்கரை போட்டு செஞ்சீங்கன்னா பியூர் ஒயிட் கலரா இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். பட் டேஸ்ட் வெள்ளம் தான், அதனால நாங்க வெள்ளம் போட்டு செஞ்சோம். இதனோட வந்து நம்ம ஏலக்காய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வாசனை வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா. ஸோ அதனால் ஏலக்காய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டாங்க. அம்மா வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து ஆவி கட்ட போகிறாங்க. ஸோ நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் விட்டுட்டு நெய் எடுத்து இந்த மாதிரி நம்ம இட்லிக்கு செய்கிற மாதிரி குழிக்குள்ளெல்லாம் தடவிடுறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இட்லி தட்டில் ஊற்றுனீங்கன்னா நெய் தடவிட்டு அப்படியே ஒரு ஒரு இட்லி மாதிரி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அழகாக சாப்பிடுவோம். டேஸ்டாக நெய் போட்டிங்கன்னா, நெய் போடாமல் வச்சாக்கா எடுக்க வராதுல்ல, எடுக்க வராது, லேயர் லேவாக வராது, லேயர் லேயராக வராதா? நல்லா அழகாக. நீங்கள் எப்படிம்மா செய்வீங்க உங்கள் அம்மா வீட்டில்? எங்கள் அம்மா வீட்டில் இப்படி தான் செய்வோம். அப்பயும் இட்லி பாத்திரம் தப்பீங்களா? கிளாஸ்ல கூட ஊத்தலாம்ல, கிளாஸ் ஊத்திட்டு இட்லி குண்டால வச்சிருவோம். மிச்சம் மீதி மீந்தாலுமே கூட சின்ன சின்ன கப்புல ஊத்தி அப்படியே வச்சிருவோம். ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம்ல, ஒரு கப் அப்படியே சின்ன சின்ன கப்புல ஊத்தி வச்சோம்னா அப்படியே. நாங்கள் வந்து இதை ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். சின்ன வயசில் வந்து அம்மாவோட அம்மா வீட்டில் நிறைய மாடு இருக்கும், அப்பாவோட அம்மா வீட்லேயும் நிறைய மாடு இருக்கும். ஸோ எந்த ஊரில் மாடு குட்டி போட்டாலுமே எங்கள் வீட்டுக்கு அப்பாவோட அப்பாவாட்டும் அம்மாவோட அப்பாவாட்டும் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. நாங்கள் சாப்பிட்றது இல்லாத நாங்கள் பக்கத்தில் எதிரில் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் கொடுப்போம், அவ்வளோ பால் இருக்கும். இப்பெல்லாம் வந்து எல்லாம் தாத்தாவோட போயிடுச்சு. பெரியப்பா சித்தப்பா ஆகட்டும், மாமா வீட்டுங்களே ஆகட்டும், அவங்கவுங்க ஃபேமிலி அப்படி அப்படியே பார்த்துக்கிறாங்க. யாரும் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கேர் பண்ணி கொடுக்கறது இல்லை. பட் இருந்தாலுமே அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது காயத்ரி அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போட்டதுனால இதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் எங்கள் தாத்தா கூட போயிடுச்சுங்க. தாத்தா எடுத்துகிட்டு வரப்ப நிறைய பால் இருக்கும், நிறைய சாப்பிடுவோம். இது பயங்கர கோல்டு ஆக்சுவலி, கூலிங்கு. ஸோ இதை சாப்பிட்ட உடனே ஒரு 2 days கொஞ்சம் இரும்பிட்டுலாம் இருப்போம். எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏ இந்த மாதிரி சாப்பிட்டு இரும்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சாப்பிடுவோம், அவ்வளோ இருக்கும். பட் இப்போ
சும்மா லைட்டா ஒன்னு ரெண்டு நம்ம பசங்கள்லாம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்ப கொஞ்சமா மீந்திருச்சு, அதையுமே அம்மா வந்து குட்டி கப்ல ஊத்தி நமக்கு வச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சு காமிக்க போறாங்க. ஸோ அவ்வளோதான், எல்லா பாலுமே நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நமக்கு பாருங்கள் எவ்வளோ பஃப்னு எழும்பி நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு ஸ்பூனோ ஒரு ஃபோக்கோ ஏதாச்சும் ஒன்று எடுத்து நீங்கள் அதில் அந்த இட்லி வெந்துடுச்சான்னு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து நீங்கள் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டலைன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், ஈஸியாக நமக்கு சூப்பராக வந்துடுச்சு. பாருங்கள் ஒன்று எடுத்து காட்ட சொன்னேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப 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 சாஃப்டாக இருந்துச்சு, நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டு எடுத்தால் சூப்பராக வந்தது. ஆக்சுவலி இது வந்து நமக்கு எப்பயுமே கிடைக்காத ஒரு விஷயம், மாடு எப்போ கண்ணு போடுதோ அப்போ மட்டும்தான் நம்ம இது கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கிடைக்கிறப்ப தயவு செய்து எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 10 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ரொம்ப 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 ஃபேவரட்டான சிம்பால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் ஒன்னு டேஸ்ட் பண்ணி சாப்பாடு போல இருக்கு, என்னோட ஃபேவரட் கூட இது. சோ நம்மளோட சூப்பரான சுவையான நம்மளோட ரெசிபி தயாராயிடுச்சு. இதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்பவே ஹெல்த்தி ஃபுட்டும் கூட இது. சோ ஃபர்ஸ்ட் டே பாருன்றதால ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ நான் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். நம்ம இதை வந்து குட்டி பசங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன பீஸா கத்தியில இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணாலுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அப்படியே ஃபோக் வச்சு எடுத்து சாப்பிட்டுருவாங்க, ஈஸியா சாப்பிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு விஷயம் தான் இது. டேஸ்டா இருக்கும், இது வந்து பசங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பால் வந்து நமக்கு எப்பயாச்சும் ஒரு சமயம் தான் கிடைக்கும், கிடைச்சா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Bye. இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வேற ஒரு வீடியோவோட நான் உங்களை பாக்குறேன். Thank you for watching. Bye.